எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரெண்டு நாள் முன்னாடி நான் சென்னை வந்திருந்தப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நிறைய உண்மைகளை சொல்லியிருந்தேன். இது பிடிக்காத ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மீடியா வந்து இன்னைக்கு என்னை பற்றி ஒரு ஃபேக்கான நியூஸை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னைக்கு தான் உண்மையாக பேசியிருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மக்கள் இதை நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை. மக்களுக்கே எல்லா உண்மையும் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உண்மையை வந்து ரொம்ப நாள் வந்து மறைக்க முடியாது. சூரியனை கை வச்சோ மறைக்க முடியாது. அதே மாதிரி தான் என்னை வச்சுதான் உங்களுக்கு டிஆர்பி, என்னை வச்சுதான் உங்களோட அட்வர்டைசிங் கோஷன்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுங்கிறதுக்காக ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க முடியாது. அது உண்மை ஆயிடவும் ஆயிடாது. இதே மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லாக நான், அதுவும் மெயின்லி பிக்பாஸ் போனதுலேருந்து, என்னை பற்றி நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டபடி என்னை பற்றி பேசி கண்டபடி எழுதி கண்டபடி டிவி சேனல்ஸ் எல்லாமே வந்து டெலிகாஸ்ட் பண்ணி போட்டே பண்ணிட்டு இருந்தாங்க என்னோட நேமை டீரெயில் பண்ணுங்கிறதுக்காக. அதே மாதிரி ஒரு ஸ்டெப் தான் இன்னைக்கு என்ன ஒரு ஃபேக் நியூஸ் போட்டிருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருக்க ஒருத்தரை நான் கொலை மிரட்டல் பண்ணதாகவும், அதனால அவர் வந்து என் மேல ஒரு ரெண்டு எஃப்ஐஆர் போட்டதாகவும். எனக்கே சிரிப்பு தாங்க வருது. பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? எவ்வளவு பொய் சொல்வீங்க? இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு பொய் சொல்லிட்டே இருப்பீங்களா? ஊடகம்ங்கிறது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மீடியா. அடிப்படை மக்கள், அன்றாட மக்கள் வந்து இன்ஃபர்மேஷனை, நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக டிவி தான் ஆன் பண்றாங்க. சோசியல் மீடியால இல்லாத எவ்வளோ பி சென்டர் சி சென்டர் கிரவுட் இருக்கு. ஸோ அவங்க இப்ப நான் சோசியல் மீடியால ட்வீட் பண்ணியிருப்பேன், இல்லங்க இது பொய்யான நியூஸ் நம்பாதீங்க. பட் சோசியல் மீடியால இல்லாத மக்கள் வந்து டிவி சேனல்ல என்னை பத்தி நீங்க தப்பா போர்ட்ரே பண்ணும் போது அவங்க அதுதானே நம்பி ஆகணும், அதுதானே பார்த்துட்டு இருக்காங்க. ஊடகம்ங்கிறத ஒரு பவர்ஃபுல்லான மீடியாவை இப்படி ரொம்ப சீப்பா கேவலமா யூஸ் பண்றதை நிறுத்துங்க. As a state, as various departments involved, மக்களுக்கு கொண்டு போய் சேர்ற விஷயமும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய பிரஸ் அண்ட் ஊடகம் வந்து தப்பான விஷயம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறது வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டா கண்டிக்கணும். ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் அண்ட் லா அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வரணும். அப்போதான் வந்து பிரஸ்ஸுக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிரியேட் ஆகும் நினைக்கிறேன். நம்ம வந்து இனிமேட்டு தப்பான இன்ஃபர்மேஷன் போடக்கூடாது, பொய்யான இன்ஃபர்மேஷன் போடக்கூடாது. ஏன்னா ஒரு பொய்யான விஷயம், ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன் ஒருத்தரோட லைஃப எவ்வளவு அளவுக்கு பாதிக்கும்ங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. சும்மா உங்களோட டிஆர்பிக்காக, உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்காக, உங்களோட சேனலை இன்னைக்கு ஒரு 10 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு எது வேணா எழுதலாங்கிறது முக்கியம் கிடையாது. அண்ட் யார் சொல்லி எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இதனாலதான் இங்க வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா 2 டேஸ் முன்னாடி தான் ஐ ஆக்சுவலி ஸ்ட்ராங்லி டோல்டு சில போலீஸ் பீப்புள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு. இன்னைக்கு அதே போலீஸ் பீப்புள் என் மேல 2 FIR போடுறாங்கன்னு போட்டிருந்தா ஆக்சுவலி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் தான். அண்ட் இது ஒரு ஃபேக்கான நியூஸ். எந்த போலீஸும் என் மேல எந்த FIR-ம் போடல, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களே ஒரு கதையை ரெடி பண்ணி, நீங்களே ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி போடுறீங்க. அண்ட் மக்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன், இந்த நியூஸ் 7, இந்த பாலிமர் அண்ட் சோ ஹூஎவர் இன்னைக்கு ஃபேக் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களோ, தே ஆர் டோட்டலி ஃபேக். ஒரு பானை சோத்து, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது பதம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவனுங்க இவ்வளோ ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷன் வச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லாக என்னை பற்றின ஒரு தப்பான நியூஸ் போட்டு என்னோட இமேஜே கம்ப்ளீட்டாக டீரெயில் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் நான் ஸ்ட்ராங்காக நின்று டீல் பண்ணி இப்போ இன்னமும் நான் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கேன். மக்கள் யாருமே உங்களோட பொய்யான நியூஸை இனிமேட்டு வந்து நம்புறதுக்கு தயாராக இல்லை. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.